ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து, இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டை நான் கவர் பண்ணியிருக்கேன். விட்டிலிகோன்னு சொல்லுவோம், அதாவது வெள்ளைப்படுதல். நம்மளோட முகத்தில் வந்து ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம், அவங்களோட கை காலில் இல்லைன்னா லிப்ஸு பக்கத்தில் இல்லைன்னா இந்த நெக்கு பக்கத்துல எல்லாம் ஒரு நம்மளோட கலரோட டிஃப்ரெண்டாக ஒரு ஒயிட் கலர் நம்மளோட ஸ்கின்னோட இன்னும் டாமினேட்டிங்காக நம்ம ஸ்கின்னை டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒயிட் பேச்சஸ் இருக்கும். ஸோ அதோட காரணங்களும் அதுக்கான ஆக்சுவலி அதுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பயமாக இருக்கும். ஸோ இதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் நிறைய பேருக்கு சைக்கோலஜிக்கலாக இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது வந்து மற்றவங்களோட பழகிறதுக்கு மிங்கிள் பண்ணுறதுக்கு இல்லைன்னா இவங்களுக்கு இருக்கிற அந்த நோய் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இது ஒரு கேன்சராக இருக்குமா அப்படின்னு. ஆக்சுவலி இந்த வெட்டிலிகோன்னு சொல்கிறது வந்து இல்லைன்னா ஒயிட் பேச்சஸ் இல்லைன்னா வெள்ளைப்படுதல்னு சொல்கிறது வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து நமக்கு நேச்சுரலாக ஒரு கலர் கொடுக்கறது. நம்ம ஸ்கின்னில் ஒரு நேச்சுரல் கலர் இருக்கும். ஸோ நம்ம செல்லில் வந்து ஆட்டோ இம்யூன், அதாவது நம்ம உடம்புலேயே வந்து எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் இல்லை, ஒரு நோய் நம்ம உடம்புல வராமல் நம்ம உடம்பு நம்மளை காப்பாற்ற அந்த ஆட்டோ இம்யூன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் இருக்கவங்களுக்கு அந்த மெலனின்னு சொல்கிற நம்ம ஸ்கின்னில் கலர் கொடுக்குற அந்த ஒரு இதில் வந்து இம்யூனிட்டியில் வந்து ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்கிறது வந்து நம்ம உடம்புலே அவங்க வந்து அந்த ஆட்டோ இம்யூன் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம செல்லை டேமேஜ் பண்ணும்போது அந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்க செல்லை டேமேஜ் பண்ணுறதுனால இப்படி வரலாம். இது ஒன்று வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கனால வரலாம். இன்னொன்று வந்து ஜெனட்டிக்கலாக இப்போது 40% வந்து பேரண்ட்ஸோடவே நமக்கு கிடைக்கலாம். 40% தான், மற்றது வந்து இப்போ 40% இருந்தாலும் நம்ம உள்ளில் வந்து டிகர் ஆக சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இது இருந்து நம்ம சில குறிப்பிட்ட ஃபுட்டு ஹேபிட் இல்லாமல் அப்படியெல்லாம் இருந்தேன்னா கூட நமக்கு இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு ப்ராப்பராக எடுக்கணும். அதாவது எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி டூரேஷன் அதிகமாக இருக்கும். அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து ஃபுட்டு ஹேபிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது. ஃபுட்டில் வந்து வைட்டமின் B12 கண்டென்ஸு, ஃபோலிக் ஆசிடு, அதாவது நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் எல்லாருக்குமே தெரிந்த மாதிரி ஃபிஷ் ஆயிலு, நட்ஸு, அதே மாதிரி பதாமு, சோயாபீன், ஃப்ளாக் சீட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாப்பிடுங்க. ப்ரோக்கோலி, கேபேஜு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், அதாவது ஆரஞ்சு, லெமனு இந்த மாதிரி ஐட்டம்ஸை நாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல்கோஹால் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல்கோஹால் கண்டெய்ன்டான ஃபுட்டோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கோகோ கோலா அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம மெயினாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து நம்ம எடுக்காமல் இருக்கிறது தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தியான நான் சொன்ன மாதிரி ஃப்ளாக் சீட்ஸு, அயன் கண்டெய்னானது, அதே மாதிரி B12 கண்டெய்னான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், நட்ஸ் எல்லாமே நல்லா சாப்பாடில் சேர்க்கணும். அதே மாதிரி இது வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அதாவது இன்னொரு ஆளோட அந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கவங்களோட நம்ம டச் ஆனாலோ, அவங்க ஃபுட்டு சாப்பிட்டதுனால நம்ம ஷேர் பண்ணாலோ அப்படியெல்லாம் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதில்லை. இன்னொன்று வந்து அக்யூபஞ்சரில் நான் 1-2 லெங்ஸ் சேனல் காட்டுறேன். ஏன்னா லெங்ஸ் எப்போவுமே ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட லெங்ஸ் சேனலோட ஃபஸ்ட் அக்யூபஷர் பாயிண்ட் தான். இது வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த ஒரு அக்யூபஷர் பாயிண்ட்டு. அதோடு சேர்த்து இந்த இடத்துல, அதாவது நம்மளோட தம்பு ஃபினிஷ் ஆகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த சேனலையும் ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் காட்டுறேன். இது ரெகுலராக ஆக்டிவேட் பண்ணுங்கள். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அக்யூபஞ்சர்னால் ரெகுலராக பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து சாப்பாடில் கவனமாக இருந்து என்ன அவாய்ட் பண்ணணுமோ அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு இது ரெகுலராக பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாகவே ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நான் பெய்டு ஃபோன் கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். யாருக்கா தேவைன்னா என்னோடய நம்பர் அவைலபிள் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் கன்சல்டேஷனும் சென்னையில் அவைலபிள் இருக்குது. எந்த டீட்டெயில் வேணாலும் என்னோடய நம்பர் யூடியூப் லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.